வணக்கம் நேயர்களே, யூடியூப் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருப்பட்டி, சவ்வரிசி, பாசிப்பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய், கிராமு, நெய், பசும்பால், தேங்காய். கருப்பட்டி, தேங்காய்பால், சவ்வரிசி, பாசிப்பருப்பு பாயசத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் பாசிப்பருப்பை நன்றாக வறுத்து கொள்ளவும். பாசிப்பருப்பை நன்றாக பொன்னிறமாக வறுத்துவிட்டு பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து கொள்ள வேண்டும். கருப்பட்டியை நன்றாக உடைத்துக் கொள்ளவும். உடைத்து தண்ணீர் ஊற்றி நல்லா பாவு காய்ச்சி வடிகட்டி கொள்ளவும். இப்பொழுது நல்லா கருப்பட்டியில் முக்காக்கில் கருப்பட்டியில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கேசம் பற்ற வச்சு விட்டு கருப்பட்டி நல்லா பாவு காய்ச்ச வேண்டும். நல்லா பாவு காய்ச்சோன்னா வடிகட்டி ஜூசியாக இருக்கும், அதை வடிகட்டி எடுத்து விட வேண்டும். சவ்வரிசியை நன்றாக தண்ணியில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். அப்படின் தான் சீக்கிரம் சவ்வரிசி வேகும். கருப்பட்டி பாவு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அது நல்லா ஹீட்டில் ஏற ஏற உருகி மெல்ட் ஆகி வந்தோடனே வடிகட்டி இறக்கி விட வேண்டும். கருப்பட்டி நல்லா கொதித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக தண்ணியாக வர மாதிரி வடிகட்டி விட வேண்டும். உடையலை சரியா நல்லா கரைந்து தண்ணியாக வரணும். வந்த பிறகு வடிகட்டி கருப்பட்டிப்பாக எடுத்து ஓரமாக வைத்து விட வேண்டும். கருப்பட்டி 3/4 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, சவ்வரிசி 1/2 கிலோ, நெய் 100, முந்திரி பருப்பு, ஏலக்காய் நம்ம தேவைக்கு, பால் 1 லிட்டர். பாலை கடைசி எல்லாம் ஆறின பிறகு ஊற்றி இது பண்ண வேண்டும். நல்லா 100 நெய்யை ஊற்றி விட வேண்டும். சிம்மில் வச்சு அந்த நெய் வந்து உருகி மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகும் தண்டி வைத்து விட்டு அதோட முந்திரி, கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டும். நெய்யில் நல்லா முந்திரியும் கிறிஸ்மஸ் பழத்தை நல்லா வறுத்துடணும். நல்லா பொன்னிறமாக வரும்போது வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்து கடைசி பாயசத்தில் ஊற்றி இறக்கிவிட வேண்டும். கருப்பட்டி நல்லா தனியாக வடிகட்ட தான் செய்யணும். வடிகட்டி இறக்கிவிட வேண்டும். கருப்பட்டி வெற்றின கருப்பட்டி உடன்குடி பொருட்கட்டி நல்லா வாசனையாக இருக்குது. சமகமன் வாசனை அடிக்கு எப்பவுமே சாப்பிடலாம் போல இருக்குது. அப்படியே கருப்பட்டி பாவை குடிச்சலாம் போல இருக்குது. நெய் வாசனை சமகமாக நடிக்கு, அதாவது GRP நெய். 100 நெய் ஊற்றியாச்சு. நெய் எவ்வளோ கூட சேர்க்கும் டேஸ்ட் ருசி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊதி வரும். பொன்னிறமான வந்த பிறகு எடுத்து இறக்கிடணும். நெய் வாசனை கமகமாக நடிக்கு, எப்பவுமே சாப்பிடலாம் போல இருக்கு. நல்ல விளைஞ்ச காயாக 1 காய் பெரிய காயாக எடுத்து உடச்சி பண்ணும். உடச்சி அதை சில் எடுத்து மிக்சி சாரில் போட்டு மையாக அரைச்சி விட வேண்டும். அரைத்ததை பாயாசத்தோடு கலந்து விட வேண்டும். தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச தேங்காவை பாசிப்பருப்பு சவரிச்சு வேகப்படும்போது அதோட போட்டு நல்லா கொதிக்க விட்டுடும். தேங்காய் பால் அதில் மிக்சிங் ஆயிரும். அந்த ஸ்வீட்டும் தேங்காயில் இறங்கிடும். நல்லா வடிகட்டிக்கிடணும். தூசி கப்பில மேலே நிற்கிறது. இவ்வளோ டெஸ்ட் இது கப்பி
இப்போ பாசுபரிப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. சவ்வரிசி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பாசுபரிப்பு மசிஞ்ச உடனே சவ்வரிசி நல்லா வெந்த உடனே ரெண்டையும் மிக்சிங் பண்ணிடணும். அதில் பார்த்தீங்கன்னா பொடி தேங்காய் சில்லையும் நீங்களே போட்டு உதைக்கணும். கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் தேங்காய் சில்லு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஏலக்காய் கிராமம் நல்லா இடிக்க போகிறோம். உரலில் போட்டு பாலை இறக்கி வைக்கும்போது, பாயசத்தை இறக்கி கீழே வைக்கும்போது பாலை நல்லா ஊற்றி நான் இறக்கலை. நான் வீடியோ காய்க்கு வைக்காத காமிக்கிறேன். பாலை நல்லா பாயசத்தை இறக்கி வைக்கும்போது ஊற்றி நல்லா கிஞ்சி ஊற்றணும். இப்போ பாயசத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ பாயசத்தில் பாலை ஊற்றியாச்சு. ஊற்றி ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் ஒரு நேரம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாயசம் ரெடி. கருப்பட்டி தேங்காய் பால் பாசிப்பருப்பு சவ்வரிசி நெய் பாயசம் ரெடி.